ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்தியன் வ்ளாகர் சிம்மா சேனல். நீங்கள் தம்மையினை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி நம்ம ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கி வருது இந்த ஃபெஸ்டிவல். ஸோ அந்த தீபாவளிக்காக நான் வந்து கிராக்கர்ஸ் வந்து நான் பட்டாசு வாங்க இங்கே வந்திருக்கேன். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மாங்காடு கோவில் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி விநாயகா பட்டாஸ் கடைக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த வருஷம் இந்த பட்டாஸ் கடை வந்து பார்த்திங்கன்னா நான் வருஷம் நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 365 நாளம், அதாவது ஒரு வருஷம் கண்டினியூஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காடு கோவில் பக்கத்தில் இந்த கடை திறந்துருக்கும். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து டைரக்ட் டீலிங் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே 365 நாளும் பார்த்திங்கன்னா கோவிலோட திருவிழாவாகட்டும், இந்த பர்த்டே, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுகள் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக கடை இருக்கும். இந்த கடை இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்க இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கடையை வந்து இங்கே வந்து மொத்த மொட்டமான பட்டாசுகளை கொண்டு வந்து இங்கே இறக்கி இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நான் போன 2 வருஷமாக தொடர்ந்திங்க நான் வாங்கிட்டுருக்கேன். ரொம்பவே ரொம்ப தரமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு கடைக்கு நான் இங்கே வந்து இங்கே தீபாவளி பர்ச்சேஸுக்கு என் வீட்டுக்கு தேவையான பட்டாசுகளை இங்கே வாங்க வந்திருக்கேன். ஸோ இங்கே வேறு எப்படி எப்படின்னா இந்த பட்டாசுகள் இந்த வருஷம் புதுசு புதுசாக என்ன வந்திருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு என்ன உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எப்படி கிடைக்குது, வேறு விதவிதமான பட்டாசுகள் வந்து எப்படிலாம் இங்கே இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 100 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு எப்பயுமே வந்து சில விஷயங்கள் ஆன்லைனில் போகணும், சில விஷயங்களில் நேரில் வந்து தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து நீங்கள்லாம் வந்து 90 kids இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி பட்டாசு வாங்க நம்ம கடைக்கு நம்ம பேரண்ட்ஸோடு நம்ம போகும்பொழுது நம்ம வந்து அந்த கடைக்குள்ளே போனோன்னா இங்கே இருக்கிற பட்டாசு எல்லாமே இன்னமும் நமக்கே நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி சந்தோஷத்தோடு நம்ம போவோம். போயிட்டு அங்கே இருக்கிற பட்டாசு எல்லாமே அது வேணும், இந்த பட்டாசு, புஷ்வானம், சங்க சக்கரம், 3 ஷாட்டு, 4 ஷாட்டு, 7 ஷாட்டுன்ற மாதிரி எல்லா விதமான வெடிகள், சரவெடி, அது இதுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்த டேபிள் ஃபுல்லாக நம்ம நிறச்சி வச்சுருப்போம். கடைசியாக நம்ம பில்லு போடும்போது தான் தெரியும், அதில் பார்த்திங்கன்னா பில்லு இவ்வளோ கிட்டத்தட்ட பெரிய பில்லாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சதில் பாதி வந்து நம்ம ஃபாதர் வந்து இப்படி ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு கண்ணா அவ்வளோதான் நமக்கு எதுவும் பட்ஜெட் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம அப்போ தான் நம்ம யோசிப்போம். நம்ம எடுத்து வச்ச பட்டாசில் நம்ம எதை மீதி நம்ம இருக்கிறத எது முக்கியமாக எடுத்து வச்சுக்கலான்ட்டு அதுக்குள்ளேயே ஒரு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு போட்டியாக நம்ம வீட்டு பக்கத்தில் எவன் நம்ம கூட போட்டியாக நமக்கு வெடி வெடித்தானோ அவனுக்கு போட்டியாக நம்ம இந்த வருஷம் வெடிக்கணும்னு ஒரு வெறித்தனமாக நம்ம வந்து நம்ம வந்து அந்த நினைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ அது போல் விஷயங்கள் வந்து நம்ம நேரில் வந்து வாங்கும் போது தான் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சில விஷயங்களை வந்து ஆன்லைனும் சில விஷயங்கள் நம்ம நேரில் போய் நம்ம சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக அதை நம்ம வாங்கும் போது பர்ச்சேஸில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டாசு கடைக்குள்ளே போயிட்டு நம்ம பட்டாசு ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன புது ரகமான பட்டாசுகள் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் என் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து பப்ளிக் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பட்டாஸ் விற்பனை ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் வந்து பட்டாசை வந்து வாங்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் மத்தியான நேரத்தில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றது அந்த டைம் வந்தேன். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து பட்டாசு வாங்கிறதுக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கடை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக வந்து ரொம்ப டைமே இல்லாமல் இப்போ தான் ஓரளவுக்கு ஃப்ரீயான பிற்பாடு நம்ம அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் மற்ற விஷயத்தை நம்ம கேட்டெடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ வெயிட் பண்ணி நம்ம எடுக்க வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையுடைய முக்கியமான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியன்னு சொல்லிட்டு, வணக்கம்ண்ணா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காடு கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 365 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வித் லைசன்ஸோடு வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்து நம்ம விழாக்காலங்களில் பண்டிகை காட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கோவில் திருவிழா இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு எந்த மாதிரி விஷயம்ஸ் நம்ம வெளியே வாங்க போனாலும் நீங்கள் அங்கே எப்போ போனாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து வெளியே வாங்கலாம். இந்த இடம் இப்போ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசன்றதுனால அங்கே ஒரே மொத்தமாக ஒரு இடத்த டம்ப் பண்ணி ஒரு இடத்த பண்ண முடியலன்றதுனால இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து 2003 வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை ரன் இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தனியாக ஒரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி எடுத்து இவ்வளோ பெரிய கோலாகலமாக வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து வாங்குற மாதிரியான பட்ஜெட்டில் வந்து இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். வர நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு தனி விஷயம் இருந்தால் கூட நம்ம போயிட்டு நம்ம தேடி தேடி போய் பிடிச்ச ஒரு பட்டாசு வாங்குறது ஒரு சந்தோஷமும் வந்து நிம்மதி வேறு எங்கேயுமே நம்ம கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாச்சு. ஸோ இப்போ இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் நமக்கு வீடியோஸ்க்கே இருந்தால் நான் பட்டாசம் இருக்குது இந்தந்த விஷயம் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றதே பண்ண சொல்லப்படுறாரு. ஆனால் பார்க்கலாம்ண்ணா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியிலும் ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. வெளியில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் எடுத்துக்கப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான மாத்திரை இந்த பாம்பு சாட்டை பென்சில்ற மாதிரி போயிட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கடைசியாக நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வெடி ஐட்டம் வந்து பார்க்கலாம். வெடி ஐட்டம் பார்த்தீங்கன்னா குருவி வெடியாக வந்து உங்களுக்கு நம்மகிட்ட வந்து 4 ஐட்டம் இருக்குது. சரிங்க. இது ஒன்று இது 160 180 ரேஞ்சு 280 ரேஞ்சு. ஓ, அது வந்து 160 சொல்கிறீங்க. அது அதாவது சின்ன ஸ்மால் சைஸ்லண்ணா அது. ஆமாம், பண்டில். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வருது. ஆமாம், இது வந்து 180 இந்த பண்டில். ஓகே ஓகே ஓகே. இது வந்து 220 வரும். இப்போ அண்ணா வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 180 வருது, இது வந்து 220 வருது. சைஸ் வந்து இதோட கொஞ்சம் இது பெருசாக வரும் இல்லைண்ணா. ஆமாம். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட் வந்து இதில் எழுதிடுவோம். ஓ, ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ரேட் இருக்காது. நம்ம வருஷம் ஃபுல்லாக கடைன்றதுனால வருஷம் முழுவதுமே ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஒரு நாள் தீபாவளி சீசன் டைமுக்குன்றதுனால ரேட் அதிகம் வைக்கிறது அந்த மாதிரி இருக்காது. இப்போ வாங்கிட்டு போயிட்டு தீபாவளி முடிஞ்ச பிறகு நம்ம கடைக்கு வந்தீங்கனாலும் வெடி ஐட்டம் வந்து என்ன இருக்குது ரேட்டு சொல்லுங்கள். இப்போ 180 வெடின்றீங்க, இதில் எத்தனை பீஸ் தான் இருக்கும்? இதில் வந்து இருபத்தஞ்சு பாக்கெட் இருக்கும். ஒரு பாக்கெட்ல 5 இருக்கும். ஓ, அதாவது ஒரு 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 பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பீஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கும். ஆமாம். சரி, ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே இது அதே 25 தான் இருக்கும். எல்லாமே அதே தான். சூப்பர் சூப்பர். இது வந்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 180 சொல்கிறாங்க, இது வந்து 220 சொல்கிறாங்க. ஒவ்வொரு பண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கட்டு இருக்கும். ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 160, அதை விட ரொம்ப சின்ன ஸ்மால், அதே 25 கட்டு தான். இது வந்து 160 சொல்கிறாங்க. ஓகே, 70. ஓ, இந்த 10 பீஸ் இருக்கிற இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 70 தான் சொல்கிறாங்க. ஓகே. இது எல்லாமே குருவி தானா? உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ல நல்லா ஒரே மாதிரி சூப்பராக இருக்கணும்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. நம்ம வந்து பட்டாசு பொறுத்தவரையும் யாரும் கேரண்டி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து கேரண்டியாக சொல்லுவோம். நம்மள்ட்ட ஒரே பிராண்ட் இருக்காது, நிறையா பிராண்ட் இருக்கும். நிறையா பிராண்டில் வந்து எது எந்தெந்த பிராண்டில் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குதோ அது மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும். எந்தெந்த பிராண்டில் எந்தெந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்குமோ அது மட்டும் செக் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். சிவகாசிலேருந்து சிவகாசியில் வந்து நம்மளுக்கு சொந்தமாகவே 2 கம்பெனி இருக்குது. அந்த பாக்ஸ் சைடு அது கிஃப்ட் பாக்ஸ் எடுக்குது, நம்ம கம்பெனி அட்ரஸ் போட்டுது. ஸோ அதனால் போன நார்மலாக வந்து இப்போ இங்கே கடை போட்டிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிலேருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சிலேருந்து அங்கே சிவாசி ஷாப்புக்கு வரும், சிவாசி ஷாப்லேருந்து இங்கே இவங்க வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரைஸ் மாறி 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 வரும். நம்ம டைரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து எடுத்து பேக்கிங் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வர்றது எல்லா ப்ராடக்ட்டுமே. இதுதான் வந்து நம்மளோட சிவகாசி அட்ரஸ், கோல்டன் கிராக்கர்ஸ் ஏஜென்சின்றது. இப்போ இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய சொந்தமானது லைசன்ஸ். ஸோ சொந்த லைசன்ஸோட வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு டைரக்ட் லிங்க்ல வந்து உங்களுக்கு டைரக்டான ப்ரைசஸ் இங்கே கிடைக்குது. ஆமாம், சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர். தீபாவளி சிவாசி சேல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு.
இங்கே தீபாவளி சேல் பண்றோம். முடியாது அது குருவியோடைய வந்தது 10 பண்டலுக்கு தனியாக பேக்கிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அது காஸ்ட்லியாகவும் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து பண்டல் இங்கே எடுத்துகிட்டு வந்து அது இந்த ரேப்பிங் பண்ணாத பண்டலை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி 10 பீஸாக கொடுத்து கஸ்டமருக்கு கம்மி ரேட்டுக்கு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி அந்த 10 போட்டு வச்சுருக்கிறோம். ஓகேண்ணா. ஆமாம், இப்போது இந்த லக்ஷ்மியோடைய அப்படின்னா லக்ஷ்மியோடி வந்து ஸ்டார்டிங் வந்து 180 போட்டிருக்கு. லக்ஷ்மியோடி வந்து இது 180 அது 110 150 அந்த ரேஞ்சிலையும் இருக்குது. பட் இங்கே என்ன ஸ்டாக் ஏற்றலை. ஓகே, 180 ஐட்டம் இப்போ ஸ்டாக் ஏற்றிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் லட்சுமி, கோல்டன் லட்சுமி வந்து 250 இது. கோல்டன் வந்து 250 வருது. ஆமா, இந்த 180 பண்டில் வந்து 10 கட்டு இருக்குமானா இது 25 கட்டு இருக்குமானா? 10. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 180 போட்டிருக்காங்க. இந்த லக்ஷ்மி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கட்டு இருக்குது, ஒரு கட்டில் 5 இருக்கும். ஸோ வந்து இப்போது வந்து 25 கட்டும் வந்து இங்கே ஒன்றும் ஸ்டாக் ஏற்றலை, ஒன்றும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஸ்டாக் ஏற்றலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு லக்ஷ்மி வீடு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் லக்ஷ்மி, இது வந்து பார்த்திங்கன்னா 250 சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து 10 கட்டு இருக்குது. ஸோ இதை விட இந்த சைஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இதை விட இது டபுள் மடங்கு இருக்குது, சவுண்டும் அதே அளவுக்கு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் வந்து இது இந்த ரேட் வந்து 180 இது வந்து பார்த்திங்கன்னா 250 இந்த கோல்டன் லக்ஷ்மி சொல்கிறாங்க. இப்போ இந்த லக்ஷ்மி அண்ட் குருவிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வேறு என்னென்ன இருக்குது? இந்த கும்கின்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, ஜல்லிக்கட்டு ஒன்று இருக்குது, அயன் மேன் இது. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் மேன் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 சைஸ், இதுவும் வந்து 10 கட்டு ஆனால் இதுவும் 10 கட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து 200 ருபீஸ் சொல்கிறாங்க, இதுவும் 10 கட்டு இருக்குது. இது வந்து பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் 10 கட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 280 சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து 250 லக்ஷ்மியில் பார்த்தோம், இந்த கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 280 சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே இருக்கிறது கும்கே, கும்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து 5 இது பாருங்க, இந்த கும்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. என்னடா அது 200 சொல்கிறாங்கன்னு பார்த்தேன், அவரும் 5 கட்டு தான் இருக்குது. ஆனால் சைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட், ஒவ்வொரு சைஸும் பார்த்தீங்கன்னா அந்த யானை கும்கின்ற நேம் கேத்த மாதிரி ஒன்றும் பெருசு பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் 5 கட்டு தான், வெறும் 200 சொல்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 380 சொல்கிறாங்க அந்த ஜல்லிக்கட்டு. அந்த 380 இந்த ஜல்லிக்கட்டில் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கும்கியை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இந்த கும்கி இங்கே பார்த்தோம், இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு ரொம்பவே திக்னஸ் ஜாஸ்தி, இது ரொம்பவே பெருசாக இருக்குது, சவுண்டு அந்தளவுக்கு இருக்கும் போல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 380 சொல்கிறாங்க. ஸோ கும்கி, ஜல்லிக்கட்டு, உங்களுக்கு ஜோக்கர், லக்ஷ்மி, குருவி, இது போல் வந்து அயன்மேன், இது போல் பல விதமான வெடி ரகங்கள் இங்கே அப்படியே இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொரிலா, இந்த கொரிலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்காங் படத்தில் வர மாதிரி இந்த அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா மாற தட்டி நான் தாண்டா வெயிட்டில் வெடியில் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 380 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 380 சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பீஸ் இருக்குன்றது இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 380 சொல்கிற இந்த கொரிலாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மொத்தம் 10 பீஸ் இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டன் லக்ஷ்மியும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் போல் இருக்குது. பட் சவுண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன், நம்ம வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இது 380 சொல்கிறாங்க. அது பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட், இந்த டபுள் ஷாட் வந்து 2 சவுண்ட் இருக்குது. நம்ம எப்பவுமே வந்து இந்த டபுள் ஷாட் அந்த சின்ன வயசில் நம்ம வெடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன்று போய் விடிச்சிட்டு மேலே இப்போ ஒன்று வெடிக்கும், அது டபுள் ஷாட் சவுண்டு. இது எவ்வளோ நான் வருது? இது வந்து 240 சார். ஓ, இது வந்து பசுமை பட்டாசு. ஓ, இந்த டபுள் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பசுமை பட்டாசுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மோக்லெஸ் இது. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷாட், இது வந்து மேலே போய் வெடிக்கிறதுனா இது வெடிக்கும் வெடிக்கும் நீங்க போயிட்டு மேல ஸ்கைலயும் போயிட்டு வெடிக்கிற 7 ஷாட். இது என்னன்னா பிரைஸ் வருது?
இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 220 வரும் சார். ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 வரும். ஏழு இது எத்தனை பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் ஒரு பாக்ஸில்? ஒரு பாக்ஸில் வந்து 5 pieces. ஒரு பாக்ஸில் 5 pieces இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 7 shot வந்து சமவே சூப்பராக கீழே வெடிச்சிட்டு மேலே போய் வெடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் பேப்பர் பாம் சொல்கிறாங்கண்ணா, அந்த மாதிரி அவதார் பேப்பர் பாம்லாம் எங்கண்ணா இருக்குது? ஆ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேப்பர் பாம் சொல்லிட்டு இந்த இருக்கிற பேப்பர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு பாம் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா சொல்கிறாங்க இந்த பேப்பர் பாம். எதுக்காக இந்த மாதிரி பேப்பர் பாம் பேர் வந்ததுன்னா, நம்ம வந்து இது ஒரு வெடி வெடித்தா போதும் வீட்டில் 1000 குப்பை. நம்ம வீடு ஃபுல்லாக நம்ம தெரு ஃபுல்லாக நம்ம சின்ன வயசில் வந்து அக்கம் பக்கத்து இருக்க வீடு குப்பையெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வீட்டாக இது நம்ம இந்த தெரிய வச்சிடும் அப்படின்னா நம்ம வீடை சுற்றியே குப்பை இருக்கும். அந்த மாதிரியான சவுண்ட் அந்த 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 ஈக்குவலுக்கு சவுண்டும் இருக்கும். அதே போல் தான் வந்து ஜோக்கர் பாமும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் ரேட்டு அது வந்து 100 சார். இது வந்து 80 ரூபா வருதுங்க. இது வந்து 100 ரூபா வருது. இது பேப்பர் பாம், இது ஜோக்கர். இதில் அவதார் ரெண்டு பாக்ஸ் இருக்குமா? அது எப்படினா இருக்கு? இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 1/2 கிலோ. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 கிலோ. இந்த பேப்பர் பாம் வந்து 80 ரூபா. இந்த பேப்பர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சொல்கிறாங்க. 1/2 கிலோ விடிச்ச வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்து ரோடு அவ்வளோ குப்பைங்க சேர்ந்து இருக்கும். இது 150. இந்த 1/2 கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் அடியால் போட்டு பேப்பர் பாம். இது 1 kg 1 கிலோ. இது இந்த 1 கிலோ இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடித்தோம்னா இந்த நம்ம தெருவே எல்லா குப்பையும் நம்ம வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இதுவான இது இந்த அடியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 250 ரூபா கொடுத்து இந்த அடியாலை வாங்கலாம். அந்த அளவுக்கு தும்சம் முன்னாறு போல இருக்குது. ஸோ அதனால் இதை பாருங்கள். ஸோ இந்த பேப்பர் பாம்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து இப்போது வந்து அடுத்து வந்து நம்ம நைட்ரஜன் பார்க்கணும். இந்த பேப்பர் பாம் உள்ள இன்செக்ட் காமி உள்ளே பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மள்கிட்ட இருக்க ஐட்டம் எல்லாமே பிளாஸ்டிக் திரி. ஓ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம இதில் இருக்க திரி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஆகுது. ஸோ போஸ் நம்ம வெடிக்கிறச்சு மழை வேறு எப்போ அடிக்க போகுதுன்னு தெரியல. நம்ம டைமில் நம்ம இந்த திரியில் வச்சாலும் மழை நினைஞ்சாலும் உண்ணாகாது. ஸோ நம்ம வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஃபயர் பண்ணலாம். அப்படி ஃபயர் பண்ணும்போது இவ்வளோ இவ்வளோ திக்னஸ் பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 1 kg, இது வந்து 250 ரூபா சொல்கிறாங்க. வச்சோம்னா வீடே அதிரும் போல் இருக்குது அந்த அளவுக்கான வெடி. என்னை கேட்டால் இந்த மாதிரி வெடி ஒரு 4 வாங்கி வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து கருடன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருடன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இது இது வந்து பேப்பர் பாம் தான். இது எத்தனை பீஸ் தான் இருக்கும் உள்ள? 10 pieces. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்குது. இதை பாருங்கள், அதே பேப்பர் பாம் வந்து அண்ணா வச்சிருக்க கையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்குது. இதுவும் பிளாஸ்டிக் திரி தான். இதுவும் எல்லாமே பிளாஸ்டிக் திரி தான். நம்ம மழையில் வச்சுட்டு வந்தால் கூட மழை பட்டு தண்ணி பட்டு ஆனால் எதுவும் ஆனாலும் ஒன்றாகாது. ஸோ இங்கே தைரியமாக நீங்கள் வந்து நீங்கள் அழகாக நீங்கள் நம்ம ஃபயர் பண்ணலாம் இதில். இது எவ்வளோ சொன்னீங்க? இது 200 சார். இது வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்டன் சொல்லிட்டு இந்த பேப்பர் பாம் வந்து 10 pieces இருக்குது. 200 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெடியோட ஐட்டம்ஸ் தான் நம்ம இப்போ ஒன்றா பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அவதார் என்னுடைய ஸ்பெஷல். இது வந்து நான் போன வருஷம் தான் நான் இதை வாங்கினேன். எங்கள் வீட்டு தெருவே திரும்பி பார்த்து திரும்பி பார்த்தது இது. ஸோ அப்படியான ஒரு பாக்ஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 pieces இருக்கும். இதோட ரேட் எவ்வளோண்ணா? இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த அவதாரோடைய ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த திரியோட சைஸ் பாருங்கள். இந்த பாக்ஸோட பேப்பர்ஸோட ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி அந்த பாக்ஸ் எவ்வளோனா இது? இது 380 சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 380 ரூபாவில் 10 pieces ஒவ்வொன்றும் என்ன சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வெச்சோம்னா வீடு அலறும் போல் இருக்குது, அது போல் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அவதார் பார்த்தாச்சு. பேப்பர் பாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவதார் பார்ட் 2 இன்னும் படமே வரல, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே அவதார் 2 வெடி வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்குது. இதுலேயும் 10 pieces இருக்குது. ஸோ இதோடைய 10 pieces ரேட் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய சைஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவதார் பார்ட் 2 சைஸ் அப்படியே அப்பா வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சைஸும் வச்சோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்குது. செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரோ வருது 580. இது வந்து 580 ரூபா வருது. இந்த பேப்பர் பாம் 10 pieces 580 வருது. செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர் சார். பாருங்கள், அதுக்குள்ளே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா 7 CM 75 CM வரைக்கும் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஒரு பீஸ் வந்து 10 ரூபா சொல்றீங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர் உள்ள கம்மி மத்தாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பீஸ் 10 ரூபாய். ஒரு பாக்ஸ் பண்டிலாக எடுத்தீங்கன்னா 80 ரூபா தான். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக எடுத்தீங்கன்னா 10 ரூபா, ஒரு பண்டிலாக எடுத்தீங்கன்னா வெறும் 80 ரூபா தான் சொல்கிறாரு. இது 7 சென்டிமீட்டரான கம்மி மத்தாப்பு. ஓகே, அடுத்தது வந்து 10 CM. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது வந்து 7 சென்டிமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் உள்ள பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸஸ் இருக்குது. இந்த 5 பாக்ஸஸ் வந்து அப்படின்னா அந்த பேக் வந்து ஒரு பீஸ் வந்து 25 ரூபா. ஒரு பீஸாக எடுத்தீங்கன்னா 25 ரூபா வருது. ஆமாம், பண்டிலாக எடுத்தீங்கன்னா 110 ரூபா. பண்டில்னா இந்த 5 பேக் 5 பேக். ஏதாவது இந்த 5 பேக் அப்படியே எடுத்தீங்கன்னா வந்து எவ்வளோ சொன்னீங்க? 110 ரூபா. 110 ரூபா சொல்கிறாரு. ஒரு பீஸாக எடுத்தீங்கன்னா 25 ரூபா, நீங்கள் அப்படியே பண்டிலாக எடுத்தீங்கன்னா 110 ரூபா. இது வந்து நம்ம 7 பார்த்தாச்சு, இது 10 சென்டிமீட்டர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் எவ்வளோண்ணா? இது வந்து ஒரு பாக்ஸ் 50 ரூபா. ஒரு பாக்ஸ் 50 ரூபா. இந்த ஒரு பண்டிலாக எடுத்தோம்னா, அதாவது ஃபைவ் பாக்ஸாக எடுத்தோம்னா பண்டிலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 220 வரும். 220 வரும். ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து இது வந்து 30, இது வந்து 15, அது 30. இது ரெண்டுமே வந்து ஒரு பாக்ஸ் 50 ரூபா தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 10 கம்பி இருக்கும், இதில் வந்து 5 கம்பி இருக்கும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 15 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்டர். ரெண்டுமே ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்தோம்னா 50 ரூபா தான் வருது. இதில் என்னென்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்ல கம்பி கவுண்டிங் உள்ள கம்பி, அதாவது 10 கவுண்டிங் கம்பி தான் இருக்கும். இதில் வந்து 5 கம்பி தான் இருக்கும் இதில். அதனால இந்த ப்ரைஸ். இது வந்து கலர் இல்லைங்களா? இது வந்து கலர் எல்லா கலருமே இருக்குது நம்மள்ட்ட, எல்லா சைஸ்லையும் எல்லா கலரு, மல்டி கலரு, ரெட்டு, க்ரீனு, எலக்ட்ரிக் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது 30 CM இது வந்து ஸ்பெஷல். இது வந்து ஒரு பாக்ஸ், இது ஓகே, இது ஒரு பாக்ஸு. இது வந்து 75 வரும் ஒரு பாக்ஸு. இதில் 5 பீஸ் தான் வரும். 5 பீஸும் வந்து 5 கலர். ஓகே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் தான் இப்போ அண்ணன் பிரிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் தான் இருக்குமா உள்ள, 5 விதமான கலரில் இருக்கும். இது வந்து 30 சென்டிமீட்டர் இந்த கம்பியோட சைஸு. இதை இங்கே பாருங்க, 30 சென்டிமீட்டர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒன்று ஸ்பார்க் ஆகும். இது வந்து ரேட் எவ்வளோ சார்? 75 ரூபீஸ். இந்த ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ் சொல்கிறாங்க. 5 கலரில் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். 30 சென்டிமீட்டர் உள்ள கம்மி மத்தாப்பு. இது வந்து 50 சென்டிமீட்டர், இதுவும் வந்து 5 பீஸு, 5 கலர். இது வந்து 50 சென்டிமீட்டர், அழகாக ஒரு ஒரு இது மாதிரி பேக்கிங்கில் அழகாக ஒரு இருக்குது. இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லாங்குழல் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நீட்டாக அப்படியே இருக்குது. இந்தளவுக்கு பாக்ஸ் போட சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. 5 கம்பி, 5 விதமான கலரில் வந்து இது வெடிக்க ஸ்பார்க் பண்ணக்கூடியது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் தூரக்காக வச்சு வெடி வைக்கணும் அப்படின்னா நம்ம அழகாக வந்து நம்ம வச்சு வரலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எனக்கிட்ட இந்த மாதிரியான கம்மி மத்தா வாங்குறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ நான் சொன்னீங்க? இது வந்து 180 வரும் சார். இது வந்து 180 ரூபா வரும். 5 பீஸ் உள்ளது, ஆனால் 50 சென்டிமீட்டர் தான் கம்மி மத்தா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் உள்ள கம்மி மத்தாப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. இது இதில் எத்தனை பீஸ் இருக்கும் உள்ளதில்? இதுவும் 5 பீஸ் தான். இதுலேயும் 5 பீஸ் இருக்கும். பாருங்கள், ஆள் நிற்கிற சைஸ் இருக்கும் பொழுது 30 சென்டிமீட்டர்லேருந்து எல்லாமே 5 பீசஸ் தான் வரும். ஓகே, பேக்கிங்கு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பாடி எப்படி இருக்குது பாருங்கள் அப்பா, இப்போ எவ்வளோ லாங் நம்ம தைரியமாக வச்சுட்டு நம்ம தூரத்தில் இருந்து பசங்க வெடிக்கிற பசங்களுக்கு தூரமாக வச்சாலே இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய கம்மி மத்தாப்பு ரொம்பவே சமநீட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான கலரில் ஸ்பார்க் பண்ணக்கூடிய கம்மி மத்தாப்பு. இது 75 சென்டிமீட்டர் உள்ள லென்த் உள்ள கம்மி மத்தாப்பு. இது என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? 240. இது வந்து 240 சொல்கிறீங்க. ஓகே ரைட், பேக்கிங்கே சூப்பராக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது.
அடுத்தது வந்து புஸ்வானம் ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவர் பாட்ஸ். இது வந்து ஸ்மாலு ஸ்மாலு. நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் தான், எதுவுமே கவுண்டிங் குறையாது. ஓகே, எல்லாமே 10 பீஸ் தான். இது வந்து ஸ்மாலு, இது வந்து 45 வரும். ஓகே, அடுத்தது பிக்கு. ஓகே, பிக் சைஸு இது வந்து 65 வரும். ஓகே, அதுலேயே பிக் சைஸில் இன்னொன்று இருக்குது, இது 70. ஓகே, பிக் பிக் ஸ்மாலு பிக்கு. அடுத்தது வந்து ஸ்பெஷல் வரும். ஸ்பெஷல், ஆமாம், இது இது ஸ்பெஷல். இதுவும் வந்து 70 தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே பாக்ஸ், ஒரு பாக்ஸில் 10 பீசஸ் இருக்கும். எல்லாமே 10 பீசஸ் தான், 10 பீசஸ் இருக்கும் எல்லாமே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பெஷல் தான். இது வந்து 80 வரும். இந்த ஸ்பெஷல் வந்து 70, இது வந்து 80. ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட்னா என்ன, இது பிராண்ட் டிஃப்ரென்ஸ் தான், பிராண்ட் டிஃப்ரென்ஸ் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு இது இந்த ஸ்மால் சைஸ் வந்து எல்லாமே ஸ்பெஷல். அதுக்கடுத்து அசோகான்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு மல்டி கலர் தான் வரும். ஓகே, மல்டி கலர் கோல்டு க்ரீன் அந்த மாதிரி மிக்சடாக வரும். பிராண்ட் டிஃப்ரென்ஸு, ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது இது வந்து ரெண்டு பிராண்டும் நல்லாயிருக்கும், அதனால் இதில் ரெண்டு ஐட்டம் கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இது அசோகா, அதுக்கு அடுத்த சைஸ் இது. ஓகே, இது வந்து 110 வரும். அதுலேயே அசோகான்னு ஒன்று இருக்குது, இது வந்து 90 வரும். 90 வரும், ஆமாம். ஓகே, இது ரெண்டு இருக்குது. எல்லாரும் வந்து பட்ஜெட் அதிக பட்ஜெட் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் வச்சுருக்குறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்லேயே ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேன்சியை முடிச்சிடலாம், புஸ்வானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதாக. ஓகே, ஃபேன்சியை முடிச்சிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இது வந்து கலர் கோட்டி. கலர் கோட்டி, ஓகே, ஆமாம். இது இதுவும் 10 பீஸ் தான், மிக்ஸ் கலரு. 180 வருது. ஓகே, இதுவும் ஒரு கலர் கோட்டி. இது வந்து பசுமை பட்டாசு. ஓ, இது பசுமை பட்டாசு. ஓகே, அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், ஸ்மோக் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, இது வந்து 280 வரும். இது வந்து 280 வரும். இது பசுமை பசுமை பட்டாசு. ஓகே, பசுமை பட்டாசு இந்த வருஷம் தான் நிறையா வந்திருக்குது. லாஸ்ட் இயர் வந்து ஒரு சில பிராண்டில் மட்டும் ஒவ்வொரு ஐட்டம் வந்தது, இந்த தடவை எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே பசுமை பட்டாசாக மாறிடும். ஓகே, சூப்பர் சூப்பர். இது ஒரு கலர் கோட்டி சார், இது ஒரு கலர் கோட்டி. ஓகே, இது வந்து 240 வரும். இது வந்து 240 வரும். ஸோ கலர் கோட்டிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கும், ரேட் டிஃப்ரென்ஸ். இது வந்து கோல்டன் ஷவர், கோல்டன் ஷவர் பார்கள் சடங்கு புரியும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி எஃபெக்ட் கோல்டாக வரும். இது வந்து 330 வரும். ஆமாம், இதுவும் வந்து 10 பீசஸ் தான். ஓகே, இது ஒரு கலர். ஓகே, இதுவும் கலர் கோட்டி தான். ஓகே, ஸோ இது வந்து 380 வரும் ஒரு பாக்ஸ். இது 380, இது வந்து பசுமை பட்டாசு. ஆமாம், இது பசுமை பட்டாசு. பசுமை பட்டாசு, ஆமாம். பசுமை பட்டாசு எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். இன்னும் போக போக அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். ஓகே, ஏன்னா அது மேனுஃபேக்சரிங்கே கம்மி தான், ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் போக போக மேனுஃபேக்சரிங் அதிகமாகும்போது ரேட்டு நம்ம நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். ஓகே, இதுவும் ஒரு கலர் கோட்டு, இது வந்து 350 பிக் சைஸு, இதுவும் பசுமை பட்டாசு தான். ஓகே, அடுத்தது அதோட பிக் சைஸ் இது ரங்கீலா. ஆமாம், இது அதுவும் பிக் சைஸு, இது வந்து 420 வரும். 420, இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே 10 பீசஸ் இருக்கும் உள்ள? எல்லாமே 10 பீசஸ் தான், எதுவுமே கவுண்டிங் குறையாது, எல்லாமே 10 பீசஸ் தான். அடுத்து நான் ஒரு டாப் பிராண்டுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஆமாம், வனிதா. ஆமாம், அந்த பிராண்டோட கலர் இது. ஓகே, இது வந்து பாக்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டி இருக்குதுன்றது தெரியும். ஓகே, இதுவும் பசுமை பட்டாசு தான். ஓகே, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரியே ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சிம்பிளில். ஓகே ஓகே ஓகே, சூப்பராக இருக்கு, பேக்கிங்கே நல்லாயிருக்கும். இது இதுவும் வந்து 280 வரும். 280 வரும் இது. ஓகே ஓகே ஓகே, இதுவும் 10 பீசஸ் தான். அடுத்தது வந்து அடுத்த பிக் சைஸ், இதுவும் கலர் கோட்டி பிக் சைஸ். ஓகே, இது 420 வரும். இது 420 வரும். ஆமாம், ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்து 40 ரூபாவில் ஆரம்பிச்சு, ஆமாம், 420 ரூபா வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம அதை விட அதிகமாகவும் இருக்குது, அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அது மேலே பாருங்க. ஓகே, ஜம்போ கோட்டின்னு இருக்குது. எஸ் எஸ், ஆமாம் ஆமாம், ஜம்போ கோட்டி. இது அதுக்கு அடுத்து பிக் சைஸ். ஓ, இங்கே பாருங்க பிரைஸ் எவ்வளோ மாரி பிக் சைஸ் கையில் கையில் பூத்தடி வச்சுருக்காரு, ஜம்போ கோட்டின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ நான் வருது? இது வந்து 700 வரும் சார். பா, இது வந்து 700 வருது. ஸோ அங்கே பிரித்து வச்சுருக்கீங்க அதானே? அது அது இல்லை, அது இல்லை, அது அடுத்த சைஸு. அது
அடுத்த சைஸ் பிக் சைஸ் அடேங்கப்பா இதுவும் 10 பீசஸ் தான் எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஃப்ளவர் பாட்டுக்கு பாருங்க இது வந்து 680 680 ஓகே அதுதான் அங்கே மேலே ஓப்பன் பண்ணி ஸோ அங்கே ஓப்பனில் இருக்கிற அந்த விநாயகருக்கு கீழே இருக்குது பாருங்கள் ஓப்பனில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் அது இப்போ நம்ம பார்த்தது எவ்வளோ சொன்னீங்க 680 சொன்னீங்க இல்லையா ஆமாம் 680 680 வருது அது அவ்வளோ பெரிய பெஸ்வான ஃப்ளவர் பாட் அது ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது சூப்பர் ப்ரோ சூப்பர் இங்கே நம்ம கடையில் வந்து சாதாரணமாக நமக்கு வந்து வெறும் 40 ரூபாவில் ஆரம்பித்து 680 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃப்ளவர் பாட்ஸு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இங்கே வாங்கிக்கலாம் ஸோ நானும் இப்போ அப்படி தான் இதில் எதை எதை சூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் கடைசியில் பாருங்கள் நம்ம இப்போ அடுத்தது வந்து இங்கே ஃப்ளவர் பாட்லேயே 5 கலர்ஸ் இருக்குது ஃப்ளவர் பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸில் இருக்கிற இது வந்து ஃபேன்சி ஐட்டம் இது இது எவ்வளோண்ணா வருது இது வந்து 220 வரும் இது 220 வருது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 5 விதமான கலரில் போக விருப்பப்பட்டாலும் நீங்கள் இதில் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது இது வந்து வனிதாவோடது பசுமை பட்டாசு இது வந்து 335 கலர் 335 கலர் ஆமாம் ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் இதெல்லாம் வந்து நல்ல டைமிங் இருக்கும் நல்ல கலர் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஓகே நல்ல ஹைட்டு போகும் ஓகே 5 கலரு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஓகே க்ளீனாக இருக்கும் ஓகே இது வந்து நான் கேரண்டியாக கொடுப்போம் ஓகே அது மாதிரி அதுலேயே 5 கலர் ஐட்டம் இது ஒன்று இருக்குது இது வந்து 180 வரும் இது 180 ஸோ அதை விட சின்னது ஆமாம் இந்த மாதிரி 5 கலர் ஐட்டத்திலேயே 80 ரூபாயிலேருந்து 330 ரூபா வரைக்கும் இருக்குது 80 ரூபாயிலேருந்து 330 ரூபா வரைக்கும் ஆமாம் ஏன்னா இது வந்து ஃபேன்சி ஐட்டம் இது வந்து சில பேரால் வாங்க முடியலைன்னு யோசிக்க முடியாது அவங்களும் வாங்கணும் ஸோ அதனால அவங்களுக்காகவும் 80 ரூபாயிலேருந்து 330 வரைக்கும் இந்த 5 கலர் ஐட்டமும் வச்சுருக்குறோம் சூப்பர் சூப்பர்ண்ணா இது வந்து 180 இது ஒரு இதுவும் 5 கலரு இது இது நல்ல ஹைட் போகும் இது ஓகே இது வந்து 230 வரும் 230 வரும் ஆமாம் அதே மாதிரி அது இது ஒரு ஐட்டம் ஓகே இது வந்து 240 வரும் இது 240 வரும் ஓகே 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 இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனிதா பிராண்ட் சொன்னாங்க ஆமாம் அதில் 240 இது பாக்ஸ் சின்னது ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃபங்க்ஷன் இது பழமொழி சொல்லுவாங்கல்ல கடுகு சிறுகாரமா சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இந்த ஓகே ஓகே பேக்கிங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படின்னு பசுமை பட்டாசு இது இதுவும் பசுமை பட்டாசு வேற லெவலில் இருக்குண்ணா அடுத்தது இது வந்து நான் சொன்னேன் ஆமாம் ஃபவுண்டன் 5 கலரு இது 100 இது 80 ஓ இது இது வந்து 80 ரூபாவும் இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் இருக்குது ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து சந்தோஷமாக 5 தீபாவளி கொண்டாடுறதுக்கு பல விதமான ரேட்டு கம்மியிலேருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஃப்ளவர் பாட் வந்து சிங்கிள் பீஸு சார் இது ஓ சிங்கிள் பீஸ் ஃப்ளவர் பாட் ஆமாம் சிங்கிள் பீஸ் இது ஓகே இது வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே இது இது வந்து 130 வரும் உங்களுக்கு இது வந்து இந்த வருஷம் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நம்ம கடைக்கு இது செக் பண்ணோம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாத்துக்குமே ராஜா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 வரும் 240 வரும் ஆமாம் அது ஒன்று ஒன்றா வச்சு பத்து பத்தா வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறது காட்டில் ஒன்று வச்சமாக நறுக்குண்டு போயிட்டே இருக்கலாம் அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்கெல்லாம் நிறையா போட்டு வெடிச்சு குப்பையே ஆகிட்டு இருக்கிற முடியாது அந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் வெடித்தாலும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் ஒரு நல்ல ஒரு தரமா ஒரு வேற லெவல ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் பெருசும் இருக்குது அப்போ அண்ணன் ரெடியா ஓவலா வச்சுட்டே இருக்காரு இது இது இதுவும் சிங்கிள் பீஸ் தான் ஓ இது மல்டி கலர் வரும் இந்த மாதிரி ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து 180 வரும் 180 வரும் ஆமா ரைட் ஓகே அந்த 5 கலர் சொன்னேன் இல்லையா ஆமாம் அது அந்த ஐட்டம் இது இது வந்து இதுவும் 80 தான் 280 ஓ 80 ஜஸ்ட் ஒரு 80 ரூபீஸ் தான் சூப்பர் 5 கலர் 5 பீஸ் வந்து 80 ரூபாய்க்கு சான்ஸே இல்லை 80ல ரெண்டு ஐட்டம் இருக்குது இது ஒன்று இது ஒன்று ஓகே 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 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளவர் பாட் மாதிரி தான்
சைரனோட வரும், சவுண்டோட. ஓ சைலன்ட் சவுண்டோட. ஓகே 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 ஓகே. மூணு பீஸ் இது. இது வந்து 180 வரும். மிக்ஸ் கலர் தான், சவுண்டு பயங்கர சவுண்ட் இருக்கும், நல்லா சவுண்ட். ஸோ 180 ரூபா. ஆமாம், 180 ரூபாய்க்கு மூணு பீஸ் இருக்கும், சவுண்டோட வரும். ஆமாம், ஓகே, சவுண்டோட வரும். இது ஒரு ஃப்ளவர் பாட்டு. ஓ இது வந்து சிங்கிள் பீஸ். இப்படி ஜாலி பாபி. ஆமாம், இது வந்து மூணு பீஸ் தான். இதுவும் இதுவும் இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணோம், பயங்கரமாக இருக்கும். ஹைட்டும் சரி, அதோட எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்டோட கொடுத்துருவாங்க. ஓகே 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 ஓகே. நான் கீழே சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்டாண்டோட வந்துடும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜாலி பாபி. ஸோ இதே டிஸ்பிளே தான் நமக்கு இதில் வரும் இல்லையா? இதே டிஸ்பிளே தான் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பாட்டுக்கே ராஜான்னு சொல்லலாம். அந்த ராஜாவோட பிரதர் மாதிரி இது. மண்சட்டி இது. மண்சட்டி வாஸ். ஆமாம், சூப்பராக இருக்கு. மண்சட்டி 5 பீஸ் இது. ஓகே, இது வந்து 220 வரும். ஓகே, பெரிய மண்சட்டி எடுத்துக்கோ. அது ஓகே தானே? அதான் தான். உங்கள்கிட்ட இல்லாத ஐட்டமே இல்லை, நான் எல்லாமே வச்சிருக்கீங்க. அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்டை மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, இது மட்டும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அந்த ஒரு சில பிராண்ட் அப்படின்னு போனோம்னா நம்மள்கிட்ட இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பிராண்ட், இப்போ அந்த வனிதாவே எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிறதுலே டாப் பிராண்டு, ரேட்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை மட்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணி அதை மட்டுமே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா கஸ்டமரும் அதை வாங்க முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி டச் பண்ணவே முடியாது. ஆமாம், ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லா பிராண்ட்லேயும் எந்தெந்த பிராண்டில் எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அதை செக் பண்ணி வாங்கிட்டு வரது. இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ளவர் பாட்டோட. இது வந்து 750 பாக்ஸ், 4 பீஸ் தான். இது வந்து மண் சட்டி. இதோட டைமிங் ஹைட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹைட்டு போவோம், சவுண்ட் எஃபெக்டும் சடச்சடன்னு புரியுது. அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், ஹைட்டு டைமிங் நல்லாயிருக்கும். இதை விட பிக் சைஸும் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு, பெரிய லட்டு வாங்குவாங்க தெரியுமா, அந்த சைஸ் மாதிரி ஒன்று இருக்குது. பட் அது இன்னும் இப்போ நம்மள்கிட்ட ஸ்டாக் வரல. ஆக்சுவலாக 2 பாக்ஸ் இருந்தது, 2 பாக்ஸ் வந்து நேற்று கொடுத்தாச்சு, மறுபடியும் ஸ்டாக் போட்டிருக்கோம். மேபி நாளைக்கு நாலு மறுநாள் அது வந்து பிக் சைஸ். இதை விட பிக் சைஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு வருஷம் 365 நாளும் நம்மளோட கடையில் சேல்ஸ் ஆகிற பொருள் இதெல்லாம். ஸோ அதனால் இது வந்து நம்ம செக் பண்ணி தான் அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம். மற்றவங்கள்லாம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க தீபாவளி வியாபாரத்துக்கும் போது, செக் பண்ண முடியாது அவ்வளோ. ஒரு சில ஐட்டம்ஸ் தான், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் செக் பண்ணலாம், இதெல்லாம் செக் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் செக் பண்ணி அவங்களே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க ப்ராடக்ட். அது எந்த எதாவது நல்லா இருக்குதோ அது மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கும். ஏன்னா வருஷம் முழுவதும் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகும்போது அவங்களோட ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வரவிடும். ஒருவேளை கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னாலும் நம்ம ப்ராடக்டை கொடுக்கும்போதே அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஒருவேளை ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு. இப்போ ப்ராகஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டனு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. பட் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சரியில்லை, கம்ப்ளைண்ட்டு திரி எரிஞ்சிட்டு அப்படியே நின்றுடுது, வெடி வெடிக்கலை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா எங்கள் பொருள் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வேறு மாற்றி கொடுத்துருவோம். இதை விட வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு? அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு நம்ம திரி வைக்கிறோம், திரி வச்சு பாதிரி வெடிக்காமல் நின்றுச்சு அப்படின்னா அந்த பட்டாசு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த கடையில் தான் வாங்கினேன்னு நீங்களும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு ஓகேன்ட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்டாசுக்கு திருப்பி உங்களுக்கு மறுபடியும் வேறு ஒரு பட்டாசும் கேது கொடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் தைரியமாக இங்கே வந்து பட்டாசு பண்ணலாம். ஏன்னா நானும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வெடிக்கக்கூடிய வான வேடிக்கை அந்த போல் வெடிகள் நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க போகலாம்.